السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله، إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. ما بعد، எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது செலவாத்தும் சலாமும் சொல்லி ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதாவது நாம் ஒரு ஹதீஸை பார்த்தோம் நேற்றைய தினம், அதுக்கு முன்தினம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன். அதாவது யார் இரவு தொழுகையில் நின்று வணங்குகிறார்களோ, ஈமானோடு நிற்கிறார்களோ, நன்மைகளை எதிர்பார்த்து நிற்கிறாரோ, அவர் முன் செய்த பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னிக்கிறான் என்ற செய்தியை பார்த்தோம். அந்த வகையில் ஈமான் கூடும் குறையும், அந்த ஈமானை கூட்டுவது எப்படி, நாம் அல்லாஹுவை பற்றி அதிகம் அதிகம் பேசுவதன் மூலமாக, ரஹ்மானுடைய வல்லமைகளை பற்றி நாம் படிப்பதன் மூலமாக, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களை படிப்பதன் மூலமாக நம்முடைய ஈமானை அதிகப்படுத்திக் கொள்ளலாம் என்ற செய்தியை சொன்னேன். உண்மையாக சொல்ல போனால் இந்த ஈமானில், அதாவது கல்பில் சில பிரச்சனைகள் ஏற்படும். திடீர் என்று சொல்லி கல்பு அமைதி இழக்கும். அமைதியோடு இருக்கக்கூடிய இந்த கல்பு அமைதி இழக்கக்கூடியதை நாம் பார்க்குறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கே அது நடக்குது. 2nd chapter 260th வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இப்ராஹிம் நபி கேட்குறார், இது இப்ராஹிம் நபி வந்து அல்லாஹ்ட்ட கேட்குறார், யா அல்லா ரப்பி அரினி கைஃபு துஹில் மௌத்தா, யா அல்லா இந்த எல்லாரும் செத்து போகிறாங்க, மௌத்தா போகிறாங்க, இவர்களை எப்படி நீ உயிர்ப்பிக்கிறாய் என்பதை கொஞ்சம் காட்டேன் யா அல்லா. அப்போ அல்லாஹ் கேட்குறான், கால அவலம் தூமின், இப்ராஹிம் நீங்கள் நம்பலையா, நான் இவ்வளவு சொல்கிறேன், நான் தான் உயிர்ப்பிக்கிறேன்னு சொல்கிறேன், ஆனால் நீங்கள் நம்பவில்லையா இப்ராஹிம் அப்படி என்று அல்லாஹ் கேட்குறான். காலபலா, யா அல்லாஹ் நம்புகிறேன், யா அல்லாஹ் நான் நம்பாமலாம் இல்லை, நம்புகிறேன். வலாக்கில் எத்துமை இன்ன கல்வி, என்றாலும் மனசில் ஒரு மாதிரி ஒரு அமைதியின்மையா அல்லாஹ், என் மனசில் என்னமோ மாறி இருக்குது, அந்த மன அமைதிக்காக வேண்டித்தான் அல்லாஹவே நான் இப்படி கேட்டேன்னு கேட்குறாரு. அப்போ இப்ராஹிம் நபிக்கு அந்த நிலைமை என்று சொன்னால் சிந்திச்சு பாருங்க, அவர் எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்கிறார், யா அல்லாஹ் இந்த இறந்து போறவர்கள் உயிர்ப்பிக்கிறான்னு சொல்லுகிறாய், அதையே நான் நம்புறேன், ஆனால் மனசில் என்னமோ ஒரு சஞ்சலம் யா அல்லாஹ். அல்லாஹ் கோபப்படலை, கால ஃபஹுத் அர்பஅத்து மின தைர், நாலு பறவைகளை பிடிங்க, ஃபஸ்ரு உண்ண சும்மாச்சால் குள்ள ஜப்பலி மின்னு சுசா, அது துண்டு துண்டா போடுங்க, ஒவ்வொரு துண்டையும் கொண்டு போய், அதான் தெரியுதே மலைகள், அந்த மலையில கொண்டு போய் அதுல ஒரு தலையை வைங்க, இங்க ஒரு சிறவை வைங்க, இங்க ஒரு காலை வைங்கன்னு எல்லாம் சொல்றான். இந்த நாலு பறவைகளை பிடிச்சி நாளா பிளந்து ஒவ்வொரு இடத்துல வச்சு சும்மா உண்ண, இப்ப கூப்பிடுங்க பறவைகளை வாண்டு கூப்பிடுங்க, அவைகள் விரைந்து உங்கள் பக்கத்தில் ஓடி வரும் அப்படி என்று சொல்லி அல்லாஹு ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்றான். இப்ராஹிம் நபியுடைய உறுதியை பத்தி நான் பேச தேவையில்லை, அந்த உறுதிக்கு ஒரு முக்கியமான காரணம், இதை பார்த்தவர் அசந்து போயிட்டார், அல்லாஹ் நீ முழுக்க காட்டிட்ட, எல்லா வல்லமையும் உனக்கு இருக்கிறது, நான் ஏன் இதை உங்களுக்கு சொல்றேன்டா, நபிமார்களே தன்னுடைய ஈமானை உறுதி செய்வதற்காக ரஹ்மானிடம் சில அத்தாட்சிகளை கேட்டார்கள், யா அல்லாஹ் எனக்கு அத்தாட்சியை காட்டிரு, யா அல்லாஹ் எனக்கு நாலு எவிடன்ஸை காட்டிருன்னு நபிமார்கள் கேட்டாங்க. அந்த அடிப்படையில் நபிமார்களுடைய கல்புக்கே அமைதி தேவைப்படுகிறது. அவர் சொல்ற வாசகத்தை மறுபடி பாருங்க, அல்லாஹ் கேட்கிறான், இப்ராஹிம் கால அவலம் தூமின், நீங்கள் நம்பவில்லையா இப்ராஹிம், கால பலா நான் நம்புறேன் யா அல்லாஹ், வலா கில் எத்துமை இன்ன கல்வி, நான் நம்புறதுல எந்த பிரச்சனை இல்லை, என்றாலும் என் மனதில் ஒரு சஞ்சலம் இருக்கிறது, என்னமோ தெரியல, உள்ள கால குசு குசுன்றது, அதுதான் மன அமைதி இன்மை, அதுக்கு தான் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் யா அல்லாஹ்னு அவர் கேட்குறாரு. அப்போ அந்த அடிப்படையில் ஷைத்தான் நாலு பிரச்சனைகளை எங்கள் மனசில் போடுவான்,
நாலு கோளாறுகளை உண்டாக்குவான். ஈமானை பலகீனமாக்குவது எப்படி என்பதுதான் சைத்தானுடைய அடிப்படை. அதுக்குதான் அவன் எங்கிட்ட இருப்பான். அந்த அடிப்படையில் ஈமானை உறுதி செய்வதற்காக நாம் நிறைய ஹதீஸுகளை படிக்கணும், அவைகளை நடைமுறைப்படுத்தணும், தொடர்ந்து வாசிப்புல இருக்கணும். இந்த ரமலான் முடிந்தாலும் கித்தாப்புகள் உங்கள்கிட்ட இருக்குது, நீங்கள் அதை எடுத்து தொடர்ந்து வாசிப்புல இருந்தால் அல்லாஹ்வுடைய அருள் உங்களுக்கு வரும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைக்கு ஒரு செய்தியை பார்ப்போம். அதாவது இந்த செய்தி ஏன் அல்லாஹ் இப்படி ஒரு சம்பவத்தை நிகழ்த்தினான் என்பதை சிந்தித்து பாருங்கள். இது அஹ்ஸாப் போர். ஹிஜ்ரி 5ஆம் ஆண்டில் ஷவ்வாலுடைய மாதம். இந்த அஹ்ஸாபுடைய போர் நடக்கிற நேரத்தில், அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையான ஒரு கஷ்டத்துக்குள்ள ஆக்கப்படுறாங்க. எந்த அளவுக்குண்டா மதீனாவுடைய அந்த மெப்பு பொறுத்த அளவில், இது மதீனாவுடைய முன்பக்கம்னு வைங்க, இந்த வலது பக்கத்தும் மலை, இடது பக்கமும் மலை. மதீனாவில் இந்த பக்கமும் மலை, இந்த பக்கமும் மலை. பின்னாடி அடர்த்தியான ஈச்சமர காடு, கைபர் கோட்டை, பனு குரைலாக்கள் என்று சொல்லக்கூடிய யகூதிகள் வசிக்கக்கூடிய கைபர் கோட்டை பின்னாடி, ரெண்டு பக்கமும் மலை. இந்த முன்னாடி ஏரியா திறந்திருக்குது மதீனால். யாராவது உள்ள வர்றதாக இருந்தால் இந்த ஏரியாவால் வரலாம். அந்த ஏரியா எவ்வளோ பெருசுன்னு கேட்டால் 12,000 முழம் நீளமான ஒரு ஏரியா. அந்த ஏரியாவில் மதீனாவுக்குள்ளே வரலாம். இந்த பக்கத்தை இன்றைக்கு நீங்கள் போனீங்கன்னா மதீனால ரெண்டு சைட்லேயும் மலைகளை பார்க்கலாம். ரெண்டு சைடும் மலை. அந்த மலைகள்னால எதிரிகளுக்கு இங்காலையும் வரையலாது, இங்காலையும் வரையலாது. புன்னாடி ஹைபர் கோட்டை, அங்கே உள்ள யகூதிகள் பாதுகாப்பு கொடுத்தாங்கன்னா அங்காலையும் வரையலாது. ஏன்னா அது ஒரு ஈச்சமர காடு உள்ள பிரதேசம். அப்போ வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு சல்மான் பின் ஃபாரிஸ் ரலியல்லாஹு ஐடியா கொடுக்குறாங்க. யாரும் சொல்லலாம், எங்கள் ஊரில் எல்லாம் எதிரியை எப்படி எதிர்ப்போம் தெரியுமா? குழி தோண்டும், அகல் தோண்டும். நாங்கள் இருக்கிற ஏரியாவை சுற்றி அகல் தோண்டினா எதிரியை டிரெக்டாக எங்களோட வந்து தாக்கலாமல் போயிடும். அவங்க வந்து குழியில் உளுந்துருவாங்க. அந்த நேரத்தில் நாங்கள் ஈஸியாக தாக்குவோம் என்று அவர் ஐடியா கொடுக்குறார். அந்த அடிப்படையில் 12,000 முழம் தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. 7 முழம், அதாவது 9 முழம் கீழையும், 7 முழம் கீழையும், 9 முழம் அகலம். இந்த அளவுக்கு 9 முழம் தோன்றாங்க, 7 முழம் கீழே தோன்றாங்க, 12,000 முழம் அகலம் தோன்றாங்க. இதுக்காக நிறைய சஹாபாக்கள் கலந்து கொள்கிறாங்க. தொடர்ச்சியாக 10 நாட்கள் இந்த அகலை தோண்டுவதில் சஹாபாக்கள் ஈடுபடுறாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அகலை தோண்டிட்டு போகிற நேரத்தில் திடீர்னு ஒரு கல் மாட்டுது. சஹாபாக்கள் உடைக்க பார்க்குறாங்க. சஹீஹ் புகாரியில் இந்த செய்தியை பார்க்கலாம். உடைக்க பார்க்குறாங்க, உடையலை. அதோடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கூப்பிட்றாங்க. ரசூலுல்லாவும் நிறைய மண்களை இழுத்து நிறைய சுமந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கிறாங்க. அந்த டைமில் அல்லாஹ்வுடைய தூதரை கூப்பிட்றாங்க. யாரை சொல்லலாம், இந்த பாறை குறுக்க நிற்கிது, இது உடையதில்லை, யாரை சொல்லலாம், நீங்கள் தான் வரணும், யாரை சொல்லலான்றாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க அந்த பாறை உடைப்பதற்காக அந்த கோடாரியை கேட்டு உடைக்கிறதுக்கு வர்றாங்க. வர்ற நேரம் பாறைக்கு தட்டுறாங்க, பாறை உடையுது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் ஒவ்வொரு ஒன்று சொல்கிறாங்க, எனக்கு ரோமபுரியுடைய கருவூலங்கள் கிடைக்கிறது, அந்த துண்டு அப்படியே வைங்க. இன்னொரு சனது வழியாக இன்னொரு செய்தி வருகிறது. என்னண்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி உடைக்கிற நேரத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய இந்த நெஞ்சு பகுதி, இந்த வயிறு பகுதியில் எல்லாம் மண் ஒட்டிப்பட்டு அது தெரியுது. இந்த பகுதி தெரப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் உடைக்கிற நேரத்தில் இந்த வயிற்றில் ஒரு கல் தொங்குது. இதை ஜாபிர் ரலியல்லாஹு பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு ஓடி போய் சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதருடைய வயிறை பார்த்தேன், ஹமசன் ஷதீதா, கட்டுமையாக ஒட்டி போயிருக்குது, அதில் ஒரு கல் வேற தொங்குது. அல்லாஹ்வுடைய தூதரை இந்த மாதிரி கோலத்தில் பார்ப்பதுக்கு என்னால் முடியாது, எதையாவது அவருக்கு சமைச்சு போட்டுருவோம், அவர் சாப்பிடல போல தெரியுது, அவர் வயிறு அவ்வளோ ஒட்டி இருக்கிறது அப்படின்ட்டு அவர் சொல்கிறார். அப்போ பொண்டாட்டி சொல்கிற, எங்களுக்கு என்ன தான் இருக்குது, என்ன பஞ்சகாலம் மாதிரி நினைக்கிறேன், ஏன்னா ஆடே மெலிஞ்சு போயிருக்குது. மதீனாவில் உள்ளவர்கள் எல்லாரும் அகல் தோண்டினால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெருநாளுடைய மாதம், பெருநாளுடைய மாதம்,
நோம்பு முடிந்து பெருநாளுடைய மாதத்தில் 10 நாட்கள் கடக்க இந்த சம்பவம் நடக்குது. அவர்கள் வருகிறார்கள். குரேஷிகளுடைய கடைசி வார் இதுதான். இதுக்கு அப்புறம் குரேஷிகள் மறுபடியும் மதீனாவை திரும்பி பார்க்க மாட்டார்கள். கடைசியான யுத்தம். இந்த யுத்தமும் பத்ர் மாதிரியே தான். ஏனென்று சொன்னால் பத்ரும் உஹதும் அஹ்சாபும் மூன்றும் முஸ்லிம்களுக்கு ஒரே மாதிரி. பத்ரிலே முஸ்லிம்கள் 300, காஃபிர்கள் 1000. உஹதிலே முஸ்லிம்கள் 1000, காஃபிர்கள் 3000. அஹ்சாபிலே கந்தக்கிலே அகல் போரிலே முஸ்லிம்கள் 3000, காஃபிர்கள் 10000. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மூன்றிலும் மூன்று மடங்குதான். இதுவரைக்கும் 3000 தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய படை, அங்க 10000. அதாவது பத்ரில் மாதிரியே தான் இந்த மூன்றிலும் மூன்று மடங்காகத்தான் காஃபிர்கள் இருந்தார்கள். யோசிச்சு பாருங்க, அந்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க அந்த பசியில சஹாபாக்கள் எல்லா வேலையும் விட்டுட்டு 10 நாள் தொடர்ச்சியாக அந்த மாதிரி அவங்க என்னமோ எங்களை மாதிரி சேர்த்து வச்சு 10 நாளைக்கு சாப்பிட்ற அளவுக்கு எல்லாம் வைத்து விட்டு வாழவில்லை. அண்டண்டைக்கு அண்டண்டைக்கு போய் சாப்பிடுவாங்க, அண்டண்டைக்கு வியாபாரம் பண்ணுவார்கள். அந்த மாதிரி சஹாபாக்களுடைய சில பேருடைய நிலைமை இருந்தது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த நேரத்தில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நிலைமையை பார்த்து அவர் ஓடுறார். வீட்டுக்கு போய் அவர் என்ன பண்ணார், இருக்கிற ஆடை அறுக்கிறார். அந்த கோதுமைகளை எல்லாம் போட சொல்லி ரொட்டியை செய்ய சொல்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதட்டை வந்து ரகசியமாக சொல்கிறார். ரசூலுல்லாஹ்ட்ட பக்கத்தில் வந்து ஓடி வந்து மதீனாக்குள்ளே தானே, மதீனாலேயே வந்து சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுக்கும் ரெண்டு பேருக்கும் சாப்பாடு ரெடி பண்ணிருக்கிறோம், வீட்டுக்கு வந்துடுங்க. ரசூலுல்லாஹ்விடம் யாராவது ரகசியம் பேசினால் ரசூலுல்லாஹ் அதை பாதுகாப்பார். தன்னோட மௌனம் அமைதியாக பேசினால் ரசூலுல்லாஹ் அப்படியே நடப்பார். ஆனால் இன்றைக்கு வித்தியாசமாக ரசூலுல்லாஹ் நடந்தார். என்ன சொன்னார் தெரியுமா? யா அஹ்லல் கந்தக் என்று ரசூலுல்லாஹ் சப்தமாக சொன்னார். இவர் காதுல சொல்றார், யா ரசூலுல்லாஹ். ஏண்டா, அந்த ஹதீஸை படித்து பார்த்தால் மனைவி சொல்லி அனுப்புறா, நிறைய கூட்டி வர்றது இல்லை, இருக்கிறது கொஞ்சம், எங்களை சீரழிச்சிடாதீங்கன்ற வாசக அடிப்படையிலே அவர் பேசுறாங்க. அதனாலே இவர் ரசூலுல்லாஹ்வுக்கு வந்து, யா ரசூலுல்லாஹ், நிறைய பேர் இந்த எத்தனை பேரை கூப்பிடுறது, நீங்களும் ரெண்டு பேரும் வந்துருங்க யார சொல்லலாம் என்ற மாதிரி கூப்பிடுற நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குரலை உயர்த்துறார்கள். யா அஹ்லல் கந்தக், கந்தக் வாசிகளே, இன்ன ஜாபிர், இந்த ஜாபிர் உங்களுக்காக வேண்டி உணவு தயாரித்து இருக்கிறார் என்று அவ்வளவு பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. பட்டி, அதாவது வேலை செய்யறவங்களுக்கெல்லாம் உணவா, இப்ப கிடைக்குதா? பசியில வெந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு இஃப்தாருக்கு அல்லாஹ்வுக்கு ரெண்டு எப்ப சொல்லுவாங்க, ஈச்ச படத்தை போடுறதுக்கு இருக்கிற மாதிரி அவர்கள் கடுமையான பசியில் ஒரு முணக்கமும் இல்லாமல், ஒன்றுமே இல்லாமல் ரசூலுல்லாஹ் வேலை செய்கிறார்கள். நாங்களும் வேலை செய்ய யார சூழல்லா, இதுக்கு மேல 7 ஆண்டு ஒரு தோழர் கூட உட்காரவில்லை. எல்லாரும் பாடுபடுகிற நேரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வஹி வந்து விட்டது ரசூலுல்லாஹ்வுக்கு, ஜாபிருடைய வீட்டில் உள்ள உணவு இந்த தோழர்களுக்காக தயாரி பட்டிருக்கிறது என்று செய்தி அல்லாஹ் கொடுத்துட்டான். ஜாபிர் அலைஹிஸ்ஸலாம் பார்வையில் அது எத்தனை பேருக்கு, அது 2-3 பேருக்குரிய சாப்பாடு, 5 பேருக்கு வைங்களே. ஆனால் ரசூலுல்லாஹ் இப்படி சொன்னால் ஏண்டா, இஸ்லாம் எந்த அளவுக்கு சொல்லுதண்டா, அழைக்கப்படாத விருந்துக்கு நீங்க போக கூடாது, அழைக்கப்படாத விருந்துக்கு நீங்கள் போவது பிழை, தப்பு. அதே மாதிரி இன்னொரு குடும்பத்தார் விஷயத்தில் நீங்கள் மூக்கு நுழைக்க கூடாது. குடும்பத்தார் 5 பேருக்கு சாப்பாடு போட்டு இல்ல, நீங்க 10 பேருக்கு போடுங்கண்டி நீங்க மூக்கு நுழைச்சி நாங்க 4 பேரை கூட்டி போவதும் இஸ்லாத்தில் பிழை. அப்படி என்றால் ரசூலுல்லாஹ் எத்தனை பேரை கூட்டி போறார்கள்? அந்த நேரத்தில் கிட்டத்தட்ட 1000க்கு மேல வேலை செய்து கொண்டிருந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்க என்று சொன்ன உடனே ஜாபிர் ஒரே ஓட்டமா ஓட போயிட்டார். வீட்டுக்கு போய் சொல்லணும், எவ்வளவு பேர் வராங்கண்டே. ரசூலுல்லாஹ் கூப்பிட்டாங்க, ஜாபிர், உங்க வீட்டுக்கு போய் நீங்கள் வந்து அடுப்புல வைத்திருந்தால் அப்படியே வைங்க கறிய, அதே மாதிரி ரொட்டியை அப்படி வைங்க, நான் வீட்டுக்கு வந்து மற்ற விஷயங்களை பார்க்கிறேன்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஜாபிர் அலைஹிஸ்ஸலாம் குடும்பத்தாரில் பிரச்சனை, இவர் போய் சொல்லிட்டார், அவ்வளோ பேர் வர்றாங்க, அவங்க மனைவி புகாரில் அப்படியே வருகுது, நான் உங்களுக்கு சொன்னேன் தானே, நீங்கள் ஒழுங்காக சொல்லியிருக்க மாட்டீங்க, இப்போ அவமானப்படுத்துறீங்களேன்னு அவங்க கடிஞ்சு கொள்கிறாங்க. அப்படியே ஹதீஸில் வருகுது, அவர் சொல்கிறார், இல்லை நான் ஒழுங்காக தான் சொன்னேன், அல்லாஹ்வுடைய தூதர் கூட்டி வர்றாங்க, ஏதோ இருக்குமென்று அவர் என்ன பண்ணுறாரு, மெசேஜை வைக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வந்த உடனே ஜாபிர் அலைஹிஸ்ஸலாம் மனைவியை கூப்பிட்றாங்க, நீங்கள் போங்க அந்த கறி சட்டிக்கிட்டு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமிழ்கிறார்கள், தன்னை உமிழ் நீரை கலந்து அல்லாஹ்விடம் பரக்கத்துக்கு துவா செய்கிறார்கள். அப்புறம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆளை கூப்பிட்றாங்க, இங்கே வாங்க எனக்கு பக்கத்தில் இருங்கண்டி. ரொட்டி தட்டுற இடத்தில் பெருமானார் இன்னொருவரை வைத்து ரசூலுல்லாஹ் அடுப்பில் தட்ட சொன்னார்கள். எல்லாரும் ஒவ்வொரு ஆளாக வந்து 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 சாப்பிட்டுட்டே போகிறாங்க.
ஊரால சாப்பிடுறாங்க. ஜாபிரலியன் சொன்னாங்க அந்த வார்த்தை மிகவுமே உணர்வு பூர்வமாக இருக்குது. அவர் எப்படி சொல்றாருன்றா, எல்லாரும் போன பிறகு எனக்கு அடுப்புல புழுங்கி கொண்டிருக்கிற சத்தம் கேட்குது, முட்டை போடுமே அடுப்பு. அவர் அப்படி சொல்றார், எல்லாரும் போயிட்டாங்க, கிட்டத்தட்ட 1000 மேல இருக்குமன்றார், அல்ஃபை தாண்டி இருக்குமன்றார். அவர்கள் போய்விட்டார்கள், வீடு அமைதியாக விட்டது. அந்த அடுப்புல முட்டை போடுகிற சத்தம் என்றா புழுங்கிக் கொண்டே இருக்கிறது. என் காதுக்கு அந்த அடுப்பு சத்தம் கேட்கிறது. நான் அப்படியே போய் எட்டி பார்த்தேன், எவன் கரத்தில் என் ஆன்மா இருக்கிறதோ அவன் மீது ஆணையாக, அதில் எதுவுமே குறைக்கப்படவில்லை, எதை நாங்கள் சட்டியில் போட்டோமோ அப்படியே இருக்கிறது என்று சொல்லி ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த செய்தியை ஆச்சரியமாக பார்த்து சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மதீனாவில் இப்படியும் நடக்கிறது. இது ஒரு அறையில பூட்டி கொண்டு ஒரு ஆளோட நடந்தது இல்ல, 1000 பேர் சாப்பிட்ட உணர்வு உள்ளவங்க, 1000 பேர் சாப்பிட்டு இருக்கிறாங்க. அதனால இந்த ஹதீஸ் வந்து ரொம்ப ரொம்ப சஹியான செய்தி. பல வழியால வரப்பட்டு இந்த ஹதீஸ், ஏனென்றா ஒரு ரூம்ல இருந்தா ஒரு ஆளோட 1000. இந்த ஹதீஸ்களை பொறுத்தளவில், நாங்கள் இஸ்லாத்தை பொறுத்தளவில் எல்லாத்தையும் அந்த அளவுக்கு பார்த்து சனதை செக் பண்ணி சொன்னவர் சரியா இல்லையான்னு எந்த மதத்திலையும் இல்லாத அளவுக்கு ரொம்ப அழகான முறையில் தொகுத்து ஹதீஸ்களை சேகரிச்சிருக்கிறோம். அதனால 1000 பேர் சாப்பிட்ட ஒரு விஷயத்தில் எந்த இடத்திலையும் போய் கலக்காது. தெளிவாகவே அவர்கள் வந்து அந்த உணர்வை கண்டு கொண்டிருக்கிறாங்க. நான் இப்போ கேட்குறேன், அல்லாஹ் ஏன் இப்படி ஒரு ஏற்பாடை செய்கிறான்? சிந்திச்சு பாருங்க, மதீனாவில் அவர்கள் ரொம்ப களைப்பாக இருக்கிறாங்க, அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வுடைய உதவியை எதிர்பார்த்துட்டு நிற்கிறாங்க. அல்லாஹ் இந்த மாதிரி உதவி உணவுல பரக்கத்தை கொடுத்ததை அவர்கள் கண்கூடாக கண்டு கொண்டால் அவங்க களைப்பெல்லாம் தெரியாம போயிடும். கஷ்டப்பட்டு களைப்போட தொழுகிறவர்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவியை அவர் காண்கிற நேரத்தில் அவர் களைப்பு காணாமல் போயிடும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதற்காக வேண்டிதான் அல்லாஹ் அப்படி செய்கிறான். அல்லாஹ் இப்படி ஒன்று ரெண்டு அல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லவ் அன்னக்கும் தத்தவக்கலூன அலல்லாஹி ஹக்க தவக்குலி லரஸக்தும் கமா யர்துக்கு தைர் தஹதுஹு ஹிமாசன் வ தருஹு பிதானா கமா கால நபினா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், லவ் அன்னக்கும் தத்தவக்கலூன அலல்லாஹி ஹக்க தவக்குலி, அல்லாஹ்வின் மீது ஒருவர் உண்மையான தவக்குல் வைத்திருந்தால், ஒரு பறவைக்கு உணவு கொடுப்பது போன்றே அவருக்கு உணவு கொடுப்பான். காலையிலே அந்த பறவைகள் மெலிந்த வயிறோடு பறக்கிறது, ஒட்டின வயிறோடு பறக்கிறது, மாலையிலே திரும்பி வருகிறது. பறவைகளை பாருங்கள், வயிறுகள் எல்லாம் நிரம்பி வருகிறது. இந்த பறவைக்கு அல்லாஹ் எப்படி உணவு கொடுத்தானோ அப்படி நீ அல்லாஹ்வின் மீது தவக்கல் வைத்தால் அல்லாஹ் நடையாபுரத்திலிருந்து உனக்கு உணவு தருவான். உமை எத்தக்கில்லாக ஏஜல்லஹு மஹ்ரஜா வ யர்துக்குமின் ஹைசுலா யத்தசிப், அல்லாஹ்வின் மீது நீங்கள் உண்மையான தவக்குலை வைத்திருந்தால், நீங்கள் அல்லாஹ்வுக்கு பயந்தால், தக்வாவோட நடந்தால், ஏஜல்லஹு மஹ்ரஜா உங்கள் வாழ்க்கையில் உள்ள பல பிரச்சனைகளுக்கு பல கதவுகளை அவன் திறந்து தருவான். வ யர்துக்குமின் ஹைசுலா யத்தசிப், நீங்கள் நினைத்து பார்க்காத விதத்திலெல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு உணவை கொண்டு வந்து தருவான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் இந்த உணவுடைய விஸ்தீரணத்தை பரக்கத்தை நேரடியாக காட்டிருக்கிறான். மதீனாவில் அந்த சஹாபாக்களுக்கு அதனால கவலையே இல்லை, அதனால அவங்களுக்கு கவலை இல்லை. அல்லாஹ் ஒரு வழி இல்லாவிட்டால் இன்னொரு வழியில் அல்லாஹ் தருவான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வீட்டுக்கு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு போறாங்க, ரோட்டில் இருக்கிறாங்க, அபூபக்கர்ல வர்றாங்க, அக்கிரினி அக்கிரினின்னு இருக்குது, ஓதித்தாங்க சாப்பாடு தாங்க, சின்ன ஒரு டிஃபரண்ட். இவர் என்ன பண்றாருன்னா, சாப்பாடு தாங்கன்னு சொல்றது வெக்கம், அவங்க மானத்தோட வளர்க்கப்பட்டவர்கள், அதனால ஓதித்தாங்கன்றாங்க. அபூபக்கர்ல நம்ம புரியல, ஓதி கொடுத்துட்டு போயிட்டாங்க, இந்த வசனத்துக்கு விளக்கு தாண்டே சொல்லிட்டாங்க. உமர் ரலியல்லாஹு அவர்களும் வந்து அதே மாதிரி செய்கிறாங்க. இவர் சொல்ல வந்தது சாப்பாடு, அவ்வளோ பசி. யார் என்றால் அகுலு சுஃபாக்களின் தலைவர், கிட்டத்தட்ட 70 பேர்களுடைய தலைவர் அவர். அதாவது பள்ளிவாசலில் முகடி இல்லை, பள்ளிவாசலுக்கு முன்னாடி முகடி இல்லாத ஒரு வெற்ற வழியில் தான் அவ்வளவு பேரும் இருப்பார்கள். அல்லாஹ் மீது ஆணையாக வல்லாஹி சொல்லுகிறேன், ஒரு ஈச்சப்பழத்தை பங்கு போட்டு தின்றது கதை அல்ல, கப்சா அல்ல, நிஜமான உண்மை. அவர்கள் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இதுக்கு மேல உணவு கஷ்டமான உடனே பங்கு
அங்கு ரெண்டு பேர் சாப்பிட்டது ஒருவரை சாப்பிடுங்கள். ரெண்டு பேருக்கும் என்ன கொடுத்தார்கள்? ஈச்சப்பழத்தில் ரெண்டு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவ்வளவு வேதனையான ஒரு காலம். ஏனென்றால் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய எந்த செய்தியும் மனனமாக்கணும், ரசூலுல்லாஹ் சொல்லுவதை எல்லாம் கேட்கணும் என்பதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்திலே இருந்தவர். ஒரு நாள் பசியில் துடிக்கிறார். இதே மாதிரி பல சம்பவங்கள் வந்திருக்கிறது. ஒரு நாள் மோத்தக்கு விழுந்துட்டார் பசியில. சின்ன பிள்ளைகள்லாம் அந்த காலத்தில் மோத்தக்கு விழுந்தா பைத்தியங்கள் உழும், ரோட்டில் உருளும். சின்ன பிள்ளைகள் பைத்தியமாக நினைத்து இவர் மேலே ஏறின வரலாறு ரொம்ப சோகமாக சொல்லுவார் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு. அந்த நாள் ரசூலுல்லாஹ் வருகிறார், அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு நிற்கிறார். அவர் சாப்பாடு கேட்கவில்லை, ஆனால் ரசூலுல்லாஹ் சிரித்தார்கள். யா அபாஹிர், அபூ ஹுரைரா என்னோட வாங்க. வீட்டுக்கு போறார்கள் ரசூலுல்லாஹ். கேட்டார்கள், என்ன இருக்கிறது என்று கேட்டார்கள். அல்லாஹ் மீது ஆணையாக, யா ரசூலுல்லாஹ், ஒன்றுமே இல்லை யா ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ்வுடைய வீடு உங்களுக்கு தெரியும், ஆயிஷா நாயகி சொன்னார்கள், ஒரு புறையை கண்டேன் அடுப்பில் பூனை படுக்கிறது, அடுத்த தலைப்புறையை பார்த்தேன் அடுப்பில் பூனை படுக்கிறது, அதுக்கு அர்த்த அடுப்பு எரியவே இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கொஞ்ச நேரத்தில் பக்கத்தில் இருந்து பக்கத்து வீடுகளில் இருந்து ஒரு பால் கோப்பை வருகிறது. அபூ ஹுரைரா புகாரிகள் நீங்க பார்க்கலாம், அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அபாஹிர், அதான் முன்னாடி நிற்கிறார்கள் உன்னுடைய தோழர்கள், 70 பேர் நிற்பாங்களே, அவங்களை எல்லாம் கூட்டிட்டு வா. இவர் சொல்றாரு, இவர் மனசால பேசினதை பிறகு சொல்றாரு, எனக்கே போதாது, இந்த 70 பேரையும் கூட்டு வந்தால் இதுல எப்படி பங்கு பிரிக்கிறது? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டார், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டார் என்று நான் போனேன். போய் அவ்வளவு பேரையும் நான் கூட்டி வந்தேன், எல்லாத்துக்கும் முன்னாடி கொடுத்தார், என்னை ரசூலுல்லாஹ் லாஸ்டாக வைத்தார். கடைசியாக கோப்பையை பார்த்தேன், அப்படி இருந்தது. இஷ்ரிப் யா பாஹிர், அபூ ஹுரைரா குடிங்கள் என்று சொன்னார். சும்மா ஷரிபுத்து, நான் குடித்தேன். மறுபடி இஷ்ரிபண்டா ரசூலுல்லாஹ், நான் குடித்தேன், குடித்துக் கொண்டே இருந்தேன், வயிறு நிரம்பி விட்டது. நான் கோப்பையை பார்க்கிறேன், வல்லாஹி அதில் கொஞ்சமும் குறையவில்லை. யா ரசூலுல்லாஹ், இதுக்கு மேல் ஏலாது. இஷ்ரிப் யா பாஹிர், குடிப்பா, இன்னும் குடி என்றார்கள். இதுக்கு மேல ஏலாது யா ரசூலுல்லாஹ் என்று கையிலே கொடுத்தேன் என்று அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுக்கு பேர் பரக்கத், இதுக்கு பேர் பரக்கத். இந்த உம்மத் நம்ப வேண்டிய செய்திகள் இதுதான். அந்த காலத்தில் மட்டுமல்ல சகோதரர்களே, இன்றைக்கும் அந்த பரக்கத்தை ஹரத்தில் பார்க்கலாம். ஹரத்திலே அந்த பரக்கத் இருக்கிறது. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தது தண்ணீர். இன்றைக்கு மலிக் ஃபஹதுடைய கம்பெனியில என்ன நடக்குது? ஜம்ஜம் இதுக்கு முன்னாடி 5 லிட்டர் கேன்ல கஸ்வாவுல போய் பைப்பை திறந்து பிடிச்சிட்டு தலை இந்த சுமந்து வந்துதான் வந்து ரூமுக்கு போட்டு ஃப்ளைட்டுக்கு எடுத்து வருவார்கள். இன்றைக்கு என்ன, பெரிய ஒரு கம்பெனி, அதுல மினரல் வாட்டர் அடிக்கிற மாதிரி அடிக்கிறான். ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை லட்சம் லிட்டர்கள், ஒரு செகண்டுக்கு. ஆச்சரியப்படுறான், அவ்வளவு வேகமான தண்ணி. இவ்வளவு பெரிய கம்பெனி செய்யறதுண்டா, ஸ்ரீலங்காவில் பல கம்பெனிஸ் இருக்கும். இங்கே பார்த்து டியூப்வெல் அடிச்சு எவ்வளவு தண்ணி இருக்குன்னு பார்த்து கம்பெனி நடத்துவாங்க. சவுதி கவர்மெண்ட் ஒரு ப்ரொஜெக்ட் எடுக்கிறண்டா, நம்ம நாட்டில் லபாய்சிப்பைன்னு சொல்லுவாங்களே இந்த சின்னது, அதை மாதிரிலாம் எடுக்க மாட்டான். அதில் அளந்து பார்த்து கணக்கு போட்டு என்ன அளவுண்டு பார்த்து தான் எடுப்பான். இன்றைக்கு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி, நீங்க பெருசா ஒண்ணும் தேவையில்லை, இணையதளத்தில் பிஃபோர் 30 இயர்ஸ், 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஹரத்துடைய போட்டோ எடுங்க, நீங்க ஒரு கிணறையும் அதுல உள்ள வாளியையும் நீங்க பார்ப்பீங்க. இது மக்காம் இப்ராஹிமுக்கு பக்கத்தில் ரசூல் சல்லா இந்த ஜம்சம் கிணறு இருந்துச்சு. கொஞ்ச நாள்ல அந்த கிணறு கீழே போட்டுட்டு டைல்ஸ்ல ஒரு ரவுனை போட்டு மாவு ஜம்சம் என்று எழுதினாங்க. மாவு ஜம்சம் என்று அதையும் அழிச்சிட்டாங்கன்னா ஜம்சம் பக்கத்திலே போய் தொலை பார்க்கறாங்க. அதனால இப்ப அதுவும் இல்லை. கிணறு இருக்குது பூமி கடியில், ஆனால் அந்த கிணறுல ஒட்டோ சுவிட்ச் போடப்பட்டிருக்கிறது. இப்ப இல்ல, 1400 வருஷத்துக்கு மேல அந்த கிணறுல உள்ள ஒட்டோ சுவிட்ச் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் காலத்துல அந்த கிணறு இருக்குது. இன்றைக்கு 25 லட்சம் மக்கள் ஹஜ்ஜுக்கு உம்ராக்கு வராங்கன்னு வைங்களேன், வந்தால் 25 லட்சம் மக்களும் அந்த தண்ணீரை குடிக்கிறாங்க. சரி, முஹர்ரம் மாதம் துல்ஹஜ் முடிஞ்சிச்சு, முஹர்ரத்தில் கஃபா ரினோவேஷன், அந்த தண்ணி இல்லை, அந்த தண்ணி பருகிறதுக்கு ஆட்கள் இல்லை. இதே துல்லாஜி மாதத்தில் வந்த தண்ணி வந்தா கஃபா ஆலயம் இடிக்கப்பட்டு ஒட்டையும். அந்த அளவுக்கு தண்ணி துல்ஹஜ்ஜில் வந்துச்சு. ஆனால் அடுத்த மாதம் முஹர்ரத்தில்
அந்த தண்ணியை காணல. இதுக்கு முன்னாடி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இது ஜீவன் நதியாக ஓடுற அளவுக்கு தண்ணீர் இதிலே இருக்கிறது என்றார்கள். ஆனால் ரசூலுல்லாஹி இது இன்றைக்கு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும், நாம் பெரிய வரலாறு சொல்லவில்லை, 30-35 ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் அது கிணறு தான், அது நம்ம கண்ணுக்கு தெரிகிற கிணறு தான். ஒரு நாளும் அந்த கிணறுல இருந்து அப்படியே பிறுட்டு ஓடி பெரிய அளவுக்கு மழை பெஞ்சு வெள்ளம் வந்தது உண்டு, அந்த கிணறு நதியாக ஓடவில்லை. அர்த்தம் என்ன? ஜம் ஜம் நில்லு நில்லு, அந்த பரக்கத்தை கண்களால் பார்க்கிறோம் அல்லாஹ்வுடையார்களே. மக்காவிலே அந்த பரக்கத்தை இன்றைக்கும் பார்க்கிறோம். எடுக்கிறாங்க எடுக்கிறாங்க எடுக்கிறாங்க, கோடையாயிருக்கட்டும், மழை பெய்ந்தாலும் கீழே போக இயலாது, அந்த அளவுக்கு டைல் போட்டு எல்லாம் முடிச்சு கீழே கிணறு. எங்கே இருந்து தண்ணீர் என்று யாருக்கு தெரியாது. விஞ்ஞானிகள் ஒரு ஆய்வு நடத்தினாங்க, ரெட் சீல இருந்து ஒரு, அதாவது பூமி கடியால ஆறுகள் ஓடும், ரெட் சீல இருந்து ஒரு வழியாகத்தான் இந்த தண்ணி வருதுன்னு முடிவுக்கு வந்தாங்க. ரெட் சீ தண்ணிக்கும் இந்த தண்ணிக்கும் டோட்டல் டிஃபரண்ட், மக்காவில் உள்ள தண்ணிக்கும் ஜம்சம்முக்கும் டோட்டல் டிஃபரண்ட். நீங்க மக்கா தண்ணி எடுத்தீங்கன்னா இதுல சோடியம் குளோரைடு இருக்கிற அளவுக்கு மக்கா தண்ணியில இல்லை. சோடியம் குளோரைடு என்றால் பாக்டீரியா வைரஸ் துரத்தும் சாவடிக்கும். மக்கா தண்ணியை திறந்து வச்சீங்கன்னு வைங்க, ஒரு கால நாலு நாளைக்கு வச்சீங்கன்னா அசடா போயிடும். ஜம்சம்மை பல வருஷம் வைத்தாலும் அசடா போவாது. என்னென்றால் டோட்டலி டிஃபரண்ட். மக்காவிலேயும் அந்த தண்ணீர் இல்லை, அது பிரத்யேகமான ஊத்து. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த பரக்கத்தை கண்களால் நானும் நீங்களும் பார்த்திருக்கிறோம். நான் என்ன உங்களுக்கு சொல்ல வருகிறேன் என்றால், சஹாபாக்கள் தங்களுடைய வாழ்க்கையில் இந்த பரக்கத்தை நேரடியாக பார்த்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அல்லாஹ்வுடைய தூதரை மையமாக வைத்து அல்லாஹ் இந்த பரக்கத்தை விரித்து கொடுத்தான். அப்படி என்று சொன்னால் இந்த நேரத்தில் எனக்கும் உங்களுக்கும் ஒரு கடமை இருக்கிறது. என்னவென்றால், நானும் நீங்களும் இந்த பரக்கத்தை நம்பியிருக்கிறோம் என்றால் அல்லாஹ் ஒரு கணக்கு சொல்கிறான். என்ன கணக்கு? கணக்கு பார்க்காமல் கொடுங்கள். கணக்கு பார்க்காமல் ரசூலுல்லாஹ் ஆடுகிறது கட்டுவார்கள். அவர்களுடைய தர்மத்துக்கு ஓமை என்ன தெரியுமா? வீசும் காத்தை விட வேகமாக தர்மம் செய்வார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ் சாதாரண நாட்களிலே தர்மம் செய்வார்கள். இசாஜா ரமலான், ரமலான் வந்து விட்டால் ரசூலுல்லாஹ் ஆடி ஆடி இன்னும் இறுக கட்டப்பட்டோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ் ஆடி இறுக கட்ட அளவுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய வயிறு ஒரு காலமும் வீங்கி இருந்ததே இல்லை. அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய சாப்பாடு. பசியிலே ஒரு நாள் வெளியே வந்தார்கள். அபூபக்கர் வீதியிலே வர்ற ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் கேட்டார்கள், என்ன அபூபக்கர் இந்த நேரத்தில் உச்சவெயிலிலே? யா ரசூலுல்லாஹ், உங்களை பார்க்கணும், சலாம் சொல்லணும். உமர் பின் கத்தாபி அல்லாஹ் அந்த இடத்திலே சேர்த்தான். ரசூலுல்லாஹ் கேட்டார்கள், என்ன உமர் இந்த நேரத்திலே? யா ரசூலுல்லாஹ், எனக்கு பசிக்குது, வீட்டில் இருக்க முடியல, தாங்க முடியல, வெளியே வந்துட்டேன். ரசூலுல்லாஹ் சொன்னார், உமர் அதுதான் எனக்கு, பசி தாங்க முடியல, வெளியே வந்துட்டேன் உமரே என்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு தோழருடைய வீட்டுக்கு போனார். அவர் வீட்டில் இல்லை, அவர் தோட்டத்தில் இருக்கிறார். அவருக்கு மெசேஜ் வைக்கப்படுகிறது, ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. ஓடி வருகிறார், அஹ்லன் வ ஸஹலன் வ மர்ஹபன் யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே வாங்க வாங்க என்று சொல்லி சலாம் சொல்லி கூப்பிட்டு அவசரமா போய் ஈச்ச மரத்தில் உள்ள ஈச்ச பழங்களை பிச்சு எடுத்துட்டு வர்றார். அதுல பழுத்த ஈச்ச பழம், செங்கா ஈச்ச பழம் எல்லாம் இருக்குது. ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, ஏன்பா கொஞ்சம் பச்சை மாதிரி இருக்கிறதெல்லாம் போட்டுருக்க, சாப்பிடக்கூடாது என்பதுக்கா? இல்லை யார சொல்லலாம், வெரைட்டியாக வச்சு நீங்கள் விரும்பின மாதிரி சாப்பிடுங்க யார சொல்லலாம், கொஞ்சம் பொறுங்க, நான் ஆடுண்டு அறுத்துட்டு வரேன்றார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பசி உச்சக்கட்டத்தில் இருக்கிற நேரத்தில் கோழி அறுத்துட்டு வரேன் ஒருத்தர் சொன்னாலும் எங்களுக்கு அந்த மாதிரி கோபம் வரும். பசி உச்சக்கட்டத்தில் இருக்கிற ஏதாவது பப்படத்தையாவது தாங்க சாப்பிடு. ஏன்னா பசியுடைய உச்சக்கட்டத்தில் கோழி அறுத்து ப்ரெஷர் குக்கரில் போட்டு வேக வச்சு தருவதுக்கு கூட எங்களுக்கு பொறுமை இருக்காது. அந்த மாதிரி தந்தால் கூட துவா வெளியே வராது, பதுவா வெளியே வரும். அவர் சொல்லுகிறார், யார சொல்லலாம், ஒரு ஆட்டை அறுத்துட்டு வர்றேன். அவர் போகிறார், அவர் தான் ஆட்டை பிடிக்கணும், அவர் தான் ஆட்டை அறுக்கணும், அவர் தான் தோலை உரிக்கணும், அவர் தான் வெட்டணும், அவர் தான் கழுவணும், அவர் தான் பொறிக்கணும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பிரஷர் குக்கர் ஒன்றுமே இல்லை. இப்படி எல்லாம் செய்து விட்டு வந்தால் எவ்வளவு நேரமாக இருக்கும்? ரசூலுல்லாஹ் தன்னுடைய ரெண்டு தோழர்களோட அறையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சாப்பாடு வருகிறது. வந்தால் ரசூலுல்லாஹ் சோறோட சாப்பிடவில்லை, வெறும் இறைச்சி சாப்பிட்ட ரசூலுல்லாஹ் அபூபக்கர் ரலியல்லாஹு பார்த்து சொன்னார், யா அபா பக்கர், அபூபக்கரே, லத்துஸ் அலுன்ன யௌம இதின் அனின் நஈம், இந்த நியமத்தை பற்றி அல்லாஹு மறுமையில் விசாரிப்பான். அபூபக்கரே, அல்லாஹ்வுடைய பெரிய ஒரு நியமத்தை பார்க்கிறோம். பசியில் இருந்து எங்களுக்கு அல்லாஹ் உணவு தந்திருக்கிறார். சகோதரர்களே, எங்களை மாறி அல்ல, இறைச்சியை கொண்டு வந்து ப
பல மதித்தியாலங்கள் கடந்து வைக்கப்பட்ட உடனே நமக்கு கோபம் வர நேரத்தில் ரசூலுல்லா அவர்களுக்கு எப்படி வரணும், என்ன நபிக்கு இவ்வளவு பசியில போடுறியா, அல்ல உண்ட நபி இல்லையா, உண்ட ஹலீல் இல்லையா, அப்படி உணர்வல்ல. சாப்பாடை பார்த்து விட்டு சொல்றார்கள், அபூ அபாபக்கர் லதுஸலுன்ன யௌமைதின் அனி நஈம், மறுமையில் அல்லாஹ் இந்த உணவை பத்தியும் கேட்பான், அபூபக்கரே இந்த சாப்பாடை பத்தியும் கேட்பான் என்று உணர்வோட சாப்பிடுறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஏன் நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொன்னால், ரஹ்மான் நினையாப்புறத்திலிருந்து உங்களுக்கு தருவான். உங்க லைஃப்ல நீங்க நிறைய அனுபவிச்சிருப்பீங்க, செக்க பாஸ் பண்றதுக்கு இருப்பீங்க, என்ன நடக்கும் என்று தெரியாது, ரஹ்மான் நினையாப்புறத்திலிருந்து உங்களுக்கு அனுப்பியிருப்பான். கண் கலங்கும் சில வேளையில் நீங்கள் பார்ப்பீங்க அடுத்ததுக்கு என்ன, அமைதியாக இருப்பீங்க, ரஹ்மான் ஒரு வாசலை உங்களுக்கு திறந்து தந்திருப்பான். எல்லா முஸ்லிம்களும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவர்கள், இதை அனுபவித்திருப்பீர்கள் உங்கள் வாழ்க்கையில். அதனால் சொல்கிறேன், இந்த ரமலானுடைய மாதம் தர்மத்துக்குரிய மாதம், அதற்காக மற்ற மாதங்களில் தர்மம் செய்யாமல் இல்லை, இந்த மாதங்களில் அதிகமாக தேடி பாருங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உங்களால் முடியுமான அளவுக்கு தேடி பார்த்து ஏழை எளியவர்களுக்கு எல்லாருக்கும் கொடுங்க. நிறைய பிரச்சனைகளோடு வருவார்கள், கஷ்டத்தோடு இருப்பார்கள், இவர்களை தேடி பார்த்து இந்த தர்மத்தை உரிய முறையில் கொடுங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை, தௌஹீத் ஜமாத் தருவதற்கு முன்னாடி பலங்கொடையில் மாணிக்க வியாபாரிகள், இன்றைக்கு ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவருடைய ஜகாத்து பணம் பால் பாக்கெட், அவ்வளவு பெரிய வியாபாரிகள் எடுப்பார்கள், பால் பாக்கெட்டை எடுத்து ஊடு ஊடாக கொடுத்துட்டு போவார்கள். இதுதான் தர்மம் என்று நினைத்து கொண்டு இந்த நாட்டிலே பல ஊர்களில் மக்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பொருத்தமான முறையில் தேடி பார்த்து எந்த இடத்தில் எங்கே கொடுக்கணுமோ அங்கே கொடுங்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உங்களுடைய தர்மங்களை அந்த மாதிரி செய்யுங்கள். வத்துக்குன்னார் வலவு பிசிக்கி தம்ராண்டார்கள் ரசூலுல்லாஹ், நரக நெருப்பை ஈச்சப்பரத்தின் ஒரு துண்டையாவது அல்லாஹ்வுக்காக கொடுத்து நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பு பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அப்படி என்றால் இந்த செய்திகளை எல்லாம் படிக்கிற நாம் நமக்குள் உணர்வூட்டிக் கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில கணக்கு நீங்க நிஜமாக கால்குலேட்டர்ல அடிச்சா 1000 ரூபாய் இருந்து 500 ரூபாய் கொடுத்து 500 ரூபாய் பேலன்ஸ் என்று இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அல்லாஹ்வுடைய கணக்கு நீங்கள் கொடுக்காமல் கஞ்சத்தனம் பண்ணினால் 1000 ரூபாவில் என்ன வாங்குவீர்களோ அதை விட 500 ரூபாவில் பரக்கத்தை அல்லாஹ் வைத்திருவான். நீங்கள் 10 லட்சம் வச்சிருப்பீங்க, நிறைய பணக்காரர்கள் இருக்கிறார்கள், என்னன்னு கேட்டால் எல்லாம் கோடி கணக்கில் இருக்கும், ஆனால் அவருக்கு பிரயோசனம் இல்லை, பிரயோசனத்தை அல்லாஹ் எடுத்துருவான், எல்லாத்தையும் எடுத்துருவான். சில பேருக்கு கொஞ்சம் இருக்கும், அதிலையும் மீய வைப்பார்கள், நிம்மதியாக திண்டிருப்பார்கள், சந்தோஷமாக சிரிப்பார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கணக்கு போட்டால் எங்கே பிழை என்று தெரியும். நிறைய பேர் இருக்கிறார் கோடீஸ்வரர், கோடீஸ்வரன் ஆகுவதற்கு முன்னாடி அவருக்கு கோழி பொறிச்சதை சாப்பிடலாம், இப்பொழுது கேட்பார் எண்ணெயில பொறிச்சிங்களான்னு கேட்பார், அப்ப தண்ணியிலேயா பொறிப்பான், சீனி போட்டீங்களான்னு கேட்பார், அல்லாஹ் நாக்குக்கு முடிச்சை போட்டு விட்டான். முஸ்லீம்களுக்கு மூமின்களுக்கு எல்லாருக்கும் தான், ஆனால் ஒரு மூமின் அதை புரிந்து கொள்வான். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், கோடீஸ்வரன் ஆகினால் பிரைமரி தேவை எல்லாருக்கும் நாக்கு ருசியாக வைத்துக்கொள்ள போடணும். நாக்கு இல்லை என்றா ஏழையும் பணக்காரருக்கு வித்தியாசமே இல்லை, கோதுமாவை எடுத்து அள்ளி போட்டால் வயிறு நிரம்பிடும், எதையும் சாப்பிடலாம், ஆனால் நாக்கு என்று ஒன்று தந்ததுனால தான் வெரைட்டியாக பிரிக்கிறோம். 1000 ரூபாக்கு ஃபுட், 10000 ரூபாக்கு ஃபுட், 20000 ரூபாக்கு ஃபுட், 45000 ரூபாய்க்கு ஃபுட், 500 ரூபாக்கு ஃபுட், எல்லாம் நாக்கு டேஸ்ட்டுக்கு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த நாக்கை கொடுத்துட்டு அல்லாஹ் என்ன பண்ணுவான் தெரியுமா, கடைசியிலே அவன் நாக்குக்கு உப்பை எடுத்துருவான். எல்லாத்தையும் போட்டு உப்பு போடாட்டி சாப்பாடு சப்பெண்டாகிடும், ஆனால் உப்பு போட்டு சாப்பிட்டு அவனுக்கு டேமேஜ் ஆகிடும். இனிப்பு எடுத்துருவான், எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இனிப்பு இல்லாத டீயை குடிச்சா சுட தண்ணியை விட மோசமாக இருக்கும், சீனி இல்லாமல் தாங்கன்னு சொல்லுவான். ரஹ்மான் அப்படி காலச்சக்கரத்தை சொல்ல வைப்பான். இல்லாத ஒருவன் வீட்டுக்கு போனால் அவன் என்ன தந்தாலும் சாப்பிட்றேன்னு கேளு, பீயை தவிர எதையும் தாங்க எல்லாத்தையும் சாப்பிடுவான், அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அவனுக்கு சாப்பிடுவதற்கு ஒன்றும் இருக்காது, விதம் விதமாக பார்ப்பான், அது ஷோகேஸ்ல தான் இருக்கும், அவனுடைய நாவுக்கு எடுப்பதற்கு அவனுக்கு முடியாமல் இருக்கும். சில பணக்காரர்கள் இருப்பார்கள், பிரியாணியை வைத்தால் சோப்பு சோறு இருக்குதாண்டு கவலையோட கேட்பார், எவனும் சந்தோஷமா கேட்க மாட்டான், கவலையோட கேட்பான், ஏனென்றால் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு எப்படி என்று யாருக்கும் தெரியாது. சொத்துக்கள் சேகரித்து வச்சு அது உங்களுக்கு பிரயோசனமா இல்லையாண்டு தீர்மானிப்பது அல்லாஹ். அபூ லஹபுடைய சொத்தை பிரயோசனம் இல்லை என்று
அல்லாஹ் சொன்னான், பிரயோசனம் ஆக்க மாட்டேன் என்றான். அந்த வாக்குறுதியை நிறைவேற்றினான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள். உஹது முடிந்து போறார்கள், பத்ரு முடிந்து, அபூ லஹப் சாக துடிக்கிறார், சாக துடித்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு வந்த நோய் மக்கத்து வாசிகள் வெறுக்கிற நோய். அந்த நோய்க்கு பிறகு, செத்த பிறகு அவனை அள்ளி வீச முடியாத அளவுக்கு புளி புடித்து போய்விட்டது உடம்பு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை வரலாறுகளை பரட்டி பாருங்கள். அதனால் எனக்கும் அல்லாஹ் உங்களுக்கும் ஒரு சின்ன வாய்ப்பை இந்த உலகத்தில் தந்திருக்கிறான். இந்த வாய்ப்பு எந்த அளவு எவ்வளவு காலம் என்று யாருக்குமே தெரியாது. இந்த வாய்ப்பை அடைந்த நானும் நீங்களும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சொர்க்கத்துக்காக வேண்டி எங்களால் எதை செய்யலாமோ செய்து பாருங்கள். வல்லாஹி சொல்கிறேன், அல்லாஹ்வுடைய பரக்கத்தை உணர்ந்து பார்ப்பீர்கள். கால்குலேஷன்ல நீங்க போட்ட கால்குலேஷன் அல்ல, வித்தியாசமான ஒரு கால்குலேஷனை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள் என்பதை சொல்லிக் கொண்டு முடிக்கிறேன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.